புனித பார்ப்பரம்மாள். பார்ப்பரா ஃபீனிசியாவின் ஹெலியோபோலிஸில் மூன்றாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிறந்த கிறிஸ்தவர். பார்ப்பரா தியோஸ்கோரஸ் என்ற பணக்காரனின் மகள். பார்ப்பராவின் தாயின் மரணத்திற்கு பிறகு தியோஸ்கோரஸ் தனது ஒரே மகளுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பார்ப்பரா மிகவும் அழகானவராக அறியப்பட்டார். அவளை பாதுகாக்கும் ஒரு வழியாக தியோஸ்கோரஸ் அவளை ஒரு கோட்டைக்குள் அடைத்து உலகத்திலிருந்து அவளை காத்தார். ஆசிரியர்களை மட்டுமே பார்க்க அனுமதித்தார். பார்ப்பரா தனது நாட்களை மலைகளை உற்று நோக்குவதிலும் கடவுளின் படைப்புகள் அனைத்தையும் ரசிப்பதிலும் கழித்தாள். இவ்வளவு இணக்கமான அற்புதமான உலகத்தின் முதல் காரணம் மற்றும் படைப்பாளர் பற்றி அவள் அடிக்கடி யோசித்தாள். தன் தந்தையும் ஆசிரியர்களும் வணங்கும் சிலைகள் கடவுளின் படைப்பு அல்ல என்பதை அவள் விரைவில் உணர்ந்தாள். மேலும் உண்மையான கடவுளை அறியவும் அவரை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பார்ப்பரா ஒரு கிறிஸ்தவராக மாறினார். அர்ப்பணிக்கப்பட்ட கன்னித்தன்மையின் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். பார்ப்பரா திருமண வயதாகும் போது அவளுடைய தந்தை தியோஸ்கோரஸ் அவளுக்கு திருமணத்திற்காக ஏற்பாடு செய்தார். அவள் அனைத்தையும் மறுத்து திருமண ஏற்பாடு அவர்களின் உறவை என்றென்றும் சேதப்படுத்தும் என்று தந்தையை எச்சரித்தாள். தியோஸ்கோரஸ் பார்ப்பராவை கோட்டையை விட்டு வெளியேற அனுமதித்தார். சுதந்திரம் அவளுடைய அணுகுமுறையை மாற்றும் என்று நம்பினார். பார்ப்பரா மற்ற கிறிஸ்தவர்களை சந்திக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தினார். அவர்கள் அவளுக்கு கர்த்தராகிய இயேசு, பரிசுத்த திரித்துவம் மற்றும் தேவாலயம் பற்றி கற்பித்தார்கள். அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த ஒரு பாதிரியார் ஒரு வணிகராக மாறுவேடமிட்டு பார்ப்பராவை கிறிஸ்துவில் உறுதிப்படுத்தினார். அவளது தந்தை அவளுக்காக ஒரு தனி குளியல் இல்லத்தை கட்டினார். கட்டிடக்கலை திட்டங்கள் படி 2 ஜன்னல்கள் கட்டப்பட வேண்டும். ஆனால் அவரது தந்தை இல்லாத போது பார்ப்பரா 3வது ஜன்னல் உருவாக்க தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். 3 என்பது ஒளியின் திருத்துவத்தை உருவாக்குகிறது. பார்ப்பராவின் குளியல் இல்லம் குணப்படுத்தும் சக்தி நிறைந்த இடமாக மாறியது. பல அற்புதங்கள் அங்கு நிகழ்ந்தன. தியோஸ்கோரஸ் திரும்பிய பிறகு பார்ப்பரா தான் ஒரு கிறிஸ்தவராக மாறிவிட்டதாகவும் இனி அவருடைய சிலைகளை வணங்க போவதில்லை என்றும் அவருக்கு தெரிவித்தார். ஆத்திரம் நிறைந்த அவளது தந்தை தன் வாளை எடுத்து அவளை வெட்ட சென்றார். அவர் அதை செய்வதற்கு முன் பார்ப்பரா ஓடிவிட்டார். அவளுடைய தந்தை அவளை துரத்தினார். ஒரு மலை அவரது வழியை தடுத்ததால் நிறுத்தப்பட்டார். குன்று திடீரென்று திறந்து பார்ப்பராவை மறைத்தது. தியோஸ்கோரஸ் தனது மகளை தேடினார். ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. தியோஸ்கோரஸ் 2 மேய்ப்பர்களை கண்டார். பார்ப்பராவை பார்த்தீர்களா என்று கேட்டார். ஒருவர் மறுத்தார். 2வது ஒருவர் பார்ப்பராவை காட்டி கொடுத்தார். அவரது தந்தை தியோஸ்கோரஸ் தனது மகளை அடித்து பூட்டி வைத்து பட்டினி போட்டார். பின்னர் அவர் அவளை நகரத்தின் தலைவரான மார்டியனஸிடம் ஒப்படைத்தார். அவர்கள் தொடர்ந்து அவளை அடித்து சித்திரவதை செய்தனர். ஆனால் பார்ப்பரா தனது கிறிஸ்தவ நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. இயேசுவிடம் ஜெபித்தாள். அவர் தோன்றி அவளுடைய காயங்களை குணப்படுத்தினார். புதிய அதிசயங்கள் நிகழ்ந்தன. ஒவ்வொரு காலையிலும் அவளுடைய காயங்கள் தானாக குணமடைந்தன. அது அவளுடைய இறை நம்பிக்கையில் உறுதியாக நிற்க அவளுக்கு வலிமை தந்தது. இறுதியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பார்ப்பரா ஜூலியானா என்ற மற்றொரு நல்லொழுக்கமுள்ள கிறிஸ்தவ பெண்ணுடன் உடலில் காயங்களுடன் நகரம் முழுவதும் நிர்வாணமாக அழைத்துச் செல்லப்பட்டார். பார்ப்பரா ஜெபித்தபோது ஒரு தேவதை வந்து அந்த ஜோடியை ஒரு மேலங்கியால் மூடினார். பார்ப்பராவை எரிக்க ஒவ்வொரு முறை தீப்பந்தங்கள் அவள் அருகில் கொண்டு வந்தபோது தீப்பந்தங்கள் தானாக அணைந்து போயின. பார்ப்பரா அவரது தந்தையால் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாள். தண்டனையை நிறைவேற்றி தியோஸ்கோரஸ் மற்றும் மார்டியனஸ் இருவரும் வீட்டிற்கு செல்லும் வழியில் மின்னல் தாக்கி அவர்களது உடல் தீயில் எரிந்தது. பார்ப்பரா கிறிஸ்தவரான வாலண்டினஸால் அடக்கம் செய்யப்பட்டார். மேலும் அவரது கல்லறை அற்புதங்களின் தளமாக மாறியது.